புதுச்சேரியில் இஸ்லாமிய மாணவி ஒருவர் அரபி எழுத்துக்களை கொண்டு புனித தலமான காபா மாதிரியை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் புதுச்சேரியில் விழிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை சார்பில் மாணவர்களை வைத்து பல்வேறு உலக சாதனை நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது இதுவரை இருபத்தி ஐந்து உலக சாதனை நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இருபத்தி ஆறாவது உலக சாதனை நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதியான இன்று நடைபெற்றது விழிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை மற்றும் கிறிசன்ட் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்திய இருபத்தி ஆறாவது உலக சாதனை நிகழ்ச்சியில் கிறிசன்ட் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் இஸ்லாமிய மாணவி சஃபாஷின் அரபிக் எழுத்துருவை பயன்படுத்தி சவுதி அரேபியாவில் உள்ள இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவில் உள்ள காபா மாதிரியை உருவாக்கி அதில் பொறிக்கப்பட்டுள்ள அரபிக் மொழிகளை எழுதி சாதனை படைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருபது அடி உயரம் பத்தடி அகலம் பதினைந்தடி நீளத்தில் தயார் செய்து அதனை மெக்காவில் உள்ள காபா மாதிரியை உருவாக்கியுள்ளார் மேலும் இந்த மாதிரி பள்ளி வளாகத்தில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள பொதுமக்கள் பார்த்து மகிழ்ந்து மாணவியை பாராட்டி சென்றனர் இச்செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் அம்மாணவிக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கவுரவித்தது மேலும் ராக் குழுமத்தின் தலைவர் ஜனாப் முகமது பாரூக் முதன்மை செயலாளர் ஹரிதேவன் செயலாளர் சரவணன் பள்ளியின் முதல்வர் முனைவர் தென்னரசு துணை முதல்வர் சாதிக் அலி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் விழிகள் அறக்கட்டளையின் நிர்வாகி பிரேம்குமார் செயலாளர் கீர்த்தனா ஆகியோர் மாணவியை பாராட்டின.